துபாய் செய்திகள் ஆண்டு செப்டம்பர் மாதம் திகதி தமிழகத்திலிருந்து அமிரகத்துக்கு அக்டோபர் மாதம் இயக்கப்படுகின்ற விமானங்களின் பட்டியல் இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமிரகத்துக்கும் இடையே பபிள் ஒப்பந்தம் போடப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவிலிருந்தும் அமீரகத்திற்கு சிறப்பு விமான சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்தியாவிலிருந்து இயக்கப்பட்டு வருகின்ற சிறப்பு விமான சேவைகள் மூலம் இந்தியாவில் சிக்கி தவித்த அமீரக குடியிருப்பாளர்கள் தற்பொழுது அமெரிக்கம் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றனர் இந்தியாவிலிருந்து அமீரகத்திற்கு வருகின்றவர்கள் கோவிட் நைன்டீனுக்கான நெகட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட் வைத்திருப்பது கட்டாயம் எனவும் அறிவிக்கப்பட்டு அதன்படி பயணிகள் விமானத்தில் பயணிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் தற்பொழுது அக்டோபர் மாதத்தில் இயக்கப்படுகின்ற சிறப்பு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள விமானங்களில் விமானங்கள் தமிழகத்திலிருந்து அமிரகத்திற்கு இயக்க ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பெரும்பாலான விமானங்கள் திருச்சி மற்றும் சென்னை விமான நிலையங்களிலிருந்தே இயக்கப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது திருச்சியிலிருந்து அமிரகத்திற்கு இயக்கப்படுகின்ற விமானங்களின் பட்டியல் அக்டோபர் மாதம் முதலாம் திகதி திருச்சி துபாய் அக்டோபர் மூன்று திருச்சி அபுதாபி அக்டோபர் மூன்று திருச்சி சாஜா அக்டோபர் நான்கு திருச்சி துபாய் அக்டோபர் ஐந்து திருச்சி துபாய் அக்டோபர் ஏழு திருச்சி துபாய் அக்டோபர் எட்டு திருச்சி துபாய் அக்டோபர் ஒன்பது திருச்சி துபாய் அக்டோபர் பத்து திருச்சி அபுதாபி அக்டோபர் பதினொன்று திருச்சி துபாய் அக்டோபர் பன்னிரெண்டு திருச்சி துபாய் அக்டோபர் பதினான்கு அக்டோபர் பதினைந்து அக்டோபர் பதினாறு திருச்சி துபாய் அக்டோபர் பதினெட்டு அக்டோபர் பத்தொன்பது அக்டோபர் இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி இரண்டு அக்டோபர் இருபத்தி மூன்று திருச்சி துபாய் அக்டோபர் இருபத்தி நான்கு திருச்சி சாஜா சென்னையிலிருந்து அமீரகத்துக்கு இயக்கப்படுகின்ற விமானப் பட்டியல்கள் அக்டோபர் ஒன்று சென்னை துபாய் அக்டோபர் இரண்டு சென்னை சாஜா அக்டோபர் மூன்று நான்கு ஆறு ஏழு எட்டு சென்னை துபாய் அக்டோபர் ஒன்பது சென்னை அபுதாபி அக்டோபர் ஒன்பது சென்னை சாஜா அக்டோபர் பத்து பதினொன்று பதினான்கு பதினைந்து சென்னை துபாய் அக்டோபர் பதினாறு சென்னை சாஜா அக்டோபர் பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு சென்னை துபாய் அக்டோபர் இருபத்தி மூன்று சென்னை அபுதாபி அக்டோபர் இருபத்தி நான்கு சென்னை சாஜா அக்டோபர் இருபத்தி நான்கு சென்னை துபாய் அமிரகத்தில் இந்த இடங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிட்ட தேசிய வானிலை ஆய்வு மையம் அபுதாபியில் கேயாதி அல் மிர்சா மற்றும் அல் தஃப்ரா ஆகிய பகுதிகளுக்கு மூடுபணி காரணமாக மஞ்சள் எச்சரிக்கை அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது தேசிய வானிலை ஆய்வு மையம் ஆகவே வாகன ஓட்டிகள் கூடுதல் கவனத்தோடு வாகனங்களை இயக்கவும் என என்சிஎம் தெரிவித்திருக்கிறது கடலோர மற்றும் சில உட்பகுதிகளில் இன்றிரவு முதல் நாளை காலை வரை ஈரப்பதம் மிகுந்து காணப்படும் என்றும் இந்த பகுதிகளில் மூடுபனி ஏற்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அரேபியா வளைகுடா மற்றும் ஓமான் கடல் குறைவானது முதல் மிதமானது வரையிலான சீற்றமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது நாட்டின் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாக இருக்கும் எனவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் என்சிஎம் தெரிவித்திருக்கிறது இன்றைய வானிலை அபுதாபியில் மூடுபணி நிறைந்து காணப்பட்டாலும் பெரும்பான்மையான அமீரக பகுதிகளில் சூரிய ஒளி மிகுந்து இருக்கும் என்பதால் பலரும் கடற்கரை பாலைவனத்தில் முகாமிடுவதற்கு தயாராகி வருவதாக சமூக வலைதளங்களில் தெரிவித்திருக்கின்றனர் காடுகளில் வளரும் உலகின் மிக முக்கிய மூலிகை தாவரங்கள் அமெரிக்கத்தில் கண்டுபிடிப்பு காடுகளில் வளரக்கூடிய மருத்துவ குணங்கள் கொண்டு உலகின் மிக முக்கியமான தாவரங்களில் ஒன்று அமெரிக்கத்தில் கண்டறியப்பட்டுள்ளது மருத்துவ குணங்கள் நிறைந்த ஹர்மலா என்ற இந்த புதிய தாவர இனம் அமிரகத்திலேயே அபுதாபியில் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிப்பால் அமெரிக்க தாவரங்கள் பட்டியலில் ஒரு புதிய வகை பெகனகம் சேர்ந்துள்ளது இந்த மூலிகை தாவரம் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா நாட்டுப்புற மருத்துவத்தில் பிரபலமான ஒன்று பெகனகம் ஹர்மலாவின் மாதிரியானது அல் தஃப்ரா பிராந்தியத்தில் உள்ள ஹுபாரா ரிசர்வ் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது உலகின் மிக முக்கிய மருத்துவ குணங்கள் கொண்ட தாவரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஹர்மலா தாவர குடும்பம் அரபு உலகின் பெரும்பாலான நாடுகள் மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் குறிப்பாக பாறைகள் நிறைந்த பகுதிகளில் காடுகளாக வளர்கிறது இந்த நிலையில் அபுதாபி சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைவர் ஷேக் ஹம்தான் பின் ஷயீத் அல் நஹ்யான் சமீபத்திய கண்டுபிடிப்பான புதிய வகை தாவரங்கள் காணப்படும் பகுதியை முறையாக கண்காணிக்கவும் பாதுகாக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார் தற்பொழுது கண்டறியப்பட்டுள்ள ஹர்மலா தாவரம் ஸ்டிக்டா இனத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது இதன் முப்பது முதல் அறுபது சென்டிமீட்டர் வரை இதன் இலைகள் மிகவும் நீளமானவை மற்றும் குறுக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டு காணப்படுகிறது இது வெள்ளை நிறத்திலான ஒற்றை மலர்களை கொண்டதாக உள்ளது இந்த தாவரத்தில் சிறிய கருப்பு விதைகளுடன் கூடிய பழங்கள் இதில் உருவாக்கும் இந்த இனம் ஹோபாராவ் ரிசர்வ் பகுதியில் உள்ள மர்சூம் பகுதிக்கும் மதினத் ஷையீத் பகுதிக்கும் இடையில் பரவி கிடக்கிறது சுகாதார பாதுகாப்பு திட்டத்தை மீறிய நிறுவனங்களுக்கு அவகாசம் புதிய அறிவிப்பு வெளியிட்ட அபுதாபி சுகாதாரத்துறை சுகாதார காப்பீட்டு தொடர்பான சட்டத்தை மீறிய காரணத்திற்காக அபராதம் விதிக்கப்பட்டுள்ள அபுதாபி நிறுவனங்களுக்கு புதிய விளக்கு அளிக்கப்பட்டுள்ளது சுகாதார காப்பீட்டு தொடர்பான இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் சட்ட இருபத்தி மீறியதாக விதிக்கப்பட்ட அபராதத்திலிருந்து வணிக நிறுவனங்களுக்கு விலக்கு அளிப்பதற்கான முடிவை அபுதாபி சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது மேற்கண்ட சுகாதார காப்பீட்டு சட்டத்தின்படி முதலாளிகள் தங்கள் ஸ்பான்சர்ஷிப்களின் கீழ் உள்ளவர்களுக்கு குறைந்தபட்ச அளவிலான சுகாதார சேவையை வழங்குவது கட்டாயமாகும் சுகாதார காப்பீடு தொடர்பான ஊழியர்களுக்கான இந்த சுகாதார பாதுகாப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் விதிக்கப்பட்ட அபுதாபி நிறுவனங்கள் தங்கள் தவறை திருத்திக் கொள்ள ஒரு அபராதம் விதிக்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் வருகின்ற அக்டோபர் மாதம் முதலாம் திகதிக்கு முன்னர் தங்களது ஊழியர்கள் அனைவருக்கும் சுகாதார காப்பீட்டு பாதுகாப்பு இருப்பதை உறுதி செய்யும் பட்சத்தில் அபராதம் செலுத்துவதிலிருந்து அவற்றுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நிறைய செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்